பிரபல நடிகர் விபத்தில் சிக்கி காலமான செய்தி பலரையுமே கலங்கடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். யார் அவர், என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த பதிவில் பார்ப்போம். கந்தாரி படம் மூலமாக மலையாள சினிமாவில் அறிமுகமானவர் தான் கொல்லம் சுதி. இவர் கட்டப்பனாவில் ரித்திக் ரோஷன், குட்டநாடன் மார்பப்பா, தீட்டா ராப்பை, வாகத்திரிவ் போன்ற ஏகப்பட்ட படங்களில் நடிச்சிருக்காரு. இது இல்லாமல் டிவி சேனல்ஸில் வந்த ஷோஸ் மூலமாகவும் பல லட்சம் பேரை சிரிக்க வச்சுருக்காரு. இன்றைக்கி அதிகாலை 4:30 மணி அளவில் அவர் ஒரு நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது கார் விபத்துக்குள்ளாகியிருக்கு. காரில் இருந்த 4 பேருக்குமே பலத்த காயமாயிருக்கு. இதுக்கடுத்து கொல்லம் சுதியை பக்கத்தில் இருக்க மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க. இருந்தாலுமே அவரை காப்பாற்ற முடியல. இவரோட இந்த மறைவு செய்தியை கேள்விப்பட்ட ஃபேன்ஸ் பலருமே தங்களோட ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுட்டு வராங்க. மஜா தமிழ் சார்பாக நாங்களும் எங்களோட ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கிறோம்.